Hi friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எப்பவும் போல் டாய்ஸ் அன்பாக்சிங், மினியேச்சர் திங்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குட்டி ட்ராவல் வ்ளாக் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்னெயில்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ வந்து இப்போ லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, ரீசெண்டாக எடுத்த வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு 2 to 3 months ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. ஸோ பாண்டிச்சேரி அப்படின்னாலே மோஸ்ட்லி சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போயிருப்போம். நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 times வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்திருக்கோம். பட் இந்த வாட்டி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் போகாத பிளேஸஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணி போனோம், ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாண்டிச்சேரியோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர்ச் வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குட்டி ஹோட்டலில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ என்னென்னா நான் சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இப்போ தான் ட்ராவல் இந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் எடுக்கிறனால எனக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வரல. ஸோ நம்ம அப்கமிங் ட்ராவல் வீடியோஸ்லலாம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றது, எங்கே சாப்பிட்றோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்களா, நீங்கள் போயிருந்தீங்கன்னா எந்த பிளேசஸ்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 போல் கிளம்புனோம். பாண்டிச்சேரி ரீச் ஆகும்போது 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போய் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் உள்ளே போனதுமே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்துட்டு நான் காட்டுற பிளேசஸ்லாம் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது மேபி யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். கோயிலேருந்து ஒரு 5 to 10 minutes அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். ஸோ வந்து 20 rupees அடல்ட்ஸுக்கு. அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க் செட்டப் கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணு பார்த்திங்கன்னா பார்க் பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா, போய் விளையாடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து விசிட் பண்ணுறது. ஸோ பாப்பா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டா, அது எல்லாமே வந்துட்டு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்க்கில் விளையாடி டயர்டானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ட்ரெயின் வந்துட்டு மூவிங்கில் இருந்துச்சு. பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம், சரி சொல்லிட்டு போய் பார்த்தோம். பார்த்தா இதுக்குமே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம தனியாக வாங்கினோம். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் பொட்டானிக்கல் கார்டனையும் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு சுற்றி வரும்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள், இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே ஏறிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை.
உங்களுக்கு ட்ரெயினில் போகிறதுனா பிடிக்குமா, நீங்கள் ட்ரெயினில் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊருக்கெலாம் போகிறோன்னா காரை விட ட்ரெயினில் போகிறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷூட்லாம் எடுப்பாங்களே, அந்த கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் மேரேஜுக்கு அப்புறம்லாம் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் கூட நீங்கள் வந்து இந்த பிளேஸில் போய் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்ல பிளேஸு, நல்லா க்ரீனிஷாக நிறைய அங்கங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே செட்டப் கூட பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கேமராலாம் அலோடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நீங்கள் கேட்டு வேணால் பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஸ்பாட் இந்த நம்ம கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் மாதிரி எடுக்கிறதுக்கெல்லாம். ஸோ ட்ரெயினில் போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மரம் இருந்துச்சு, அதை நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஸோ அதை கிட்டே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய பெரிய மரம், ஒரு 4-5 பேர் வந்துட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் போல் அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய மரமாக இருந்துச்சு. இந்த மரத்தோட பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிற மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் கூட நம்ம நின்று நம்மளே கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வியூ எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வாரியம் இருந்துச்சு. இதுக்குமே தனியாக வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு வாங்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ளே வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்துச்சு. நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், பட் உண்மையிலேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதுக்குள்ளேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். டாட்டாய்ஸ்லாம் வேறு இருந்துச்சு பாருங்கள், குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு தெரிஞ்ச செட்டப் தான், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. இது மேலெலாம் ஏற முடியாதுதான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் சென்டர் பிளாக், இயற்கை மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ சீட்ஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேப் மாதிரி இருந்துச்சு, அப்புறமா ட்ரீஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ஃபுல் செட்டப் நினைக்கிறேன். அதுவே மினியேச்சரில் காட்டியிருக்காங்க, அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே சும்மா நம்ம பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பிளேசஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் வந்துட்டு பாரடைஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். சுன்னம்பார் போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு பாரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எந்த கைண்ட் ஆஃப் போட்டில் போகிறோமோ ஸோ அது பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும். இந்த பாரடைஸ் ஐலாண்டோட வீடியோ வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விளையாடுற இடம் அந்த மாதிரி நிறைய காட்டுறதுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இது கூட நான் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக இருக்கிறனால இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ பாரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 1:00 ஆகிடுச்சு. 1:00 ஒரு 5:00 வரைக்கும் உள்ளதாக இருந்தோம். அவ்வளோ நேரம் வந்துட்டு உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் 5:00 கழித்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு பாண்டிச்சேரி பீச் இருக்கும் இல்லையா, யூஸ்வலாக நம்ம பாண்டிச்சேரினாலே பீச் போவோம் இல்லையா, இந்த காந்தி சிலை இருக்கிற பீச். ஸோ அந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம்.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப்பை வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு சில இடங்கள்லாம் இருக்குது, பட் வந்து அந்த இடம்லாம் வந்துட்டு எங்களால் விசிட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அந்த மீதி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பாரடைஸ் ஐலாண்ட் வீடியோவும் நான் நாளைக்கு மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிடுறேன், கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவுமே மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லுவேன் பாண்டிச்சேரியில். அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த பிளேஸில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.